கற்பிப்போர் கண்கொடுப்போரே, அந்த கணக்காயர் உரையினிலே இருசபி சேரே, நட்பெயர் எடுத்திட வேண்டும், நாளும் நீ நன்றாக படித்து முன்னேற வேண்டும் என்ற வாணிதாசனினுடைய வரிகளுக்கு இணங்க நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் நமக்கு கண் கொடுப்பவர் போல. ஸோ வரக்கூடிய ஆசிரியர் தினத்துக்கு மாணவர்கள் அனைவரையும் வருக வரகன வரவேற்பது உங்கள் தென்காசி ஆகாஷ். ஸோ இன்றைய நமது காணொலி அப்படிங்கிறது ஆசிரியர்களுடைய பெருமையை பற்றி நாம் பேசிவிட்டு அந்த ஆசானை வந்து ஒரு பெருவிழா எடுக்க வேண்டும் அந்த ஆசிரியர் தினத்தன்னைக்கு அப்படிங்கிறதால நம்முடைய டாஃப் ஐஏஎஸ் அகாடமியினுடைய 50 கிளைகளிலேயும் இந்த வரக்கூடிய ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு ஒரு வார கால அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திருவிழாவாக பெருவிழாவாக எடுக்க நம்ம வந்து முடிவு செஞ்சுருக்கோம். ஸோ அதற்கான ஒரு காம்படிஷனை தான் நான் இப்போ உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த காம்படிஷன் என்ன அப்படின்னு சொன்னால் ஆசான் திருவிழா அப்படின்னு சொல்லி செப்டம்பர் 5ஆம் தேதி நம்ம மேதகு முன்னாள் குடியரசுத் தலைவர் ஐயா ராதாகிருஷ்ணன் ஐயாவுடைய பிறந்தநாள் வந்து நமக்கு ஆசிரியர் தினமாக கொண்டாடுறாங்க. ஸோ ஐயாவினுடைய பிறந்தநாளை முன்னிட்டு நாம் வந்து அவரையும் நம்ம நினச்சி பார்க்கணும். ஆசிரியருடைய பணி ஒரு அறப்பணி, அதற்கே உன்னை அட்பணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆசிரியரை பற்றி நம்ம சொல்லணும்னா சொல்லவே வேண்டாம். நம்ம அம்மா வேணால் நமக்கு இந்த உலகத்தை காட்டியிருக்கலாம், ஆனால் அந்த உலகத்துக்கு நம்மை காட்ட முடியும் என்றால் அது ஒரு ஆசிரியரால் மட்டும்தான் முடியும். அதனால் ஆசிரியர் பணி என்பது ஒரு அறப்பணி, அதற்கே நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும்னு சொல்லுவாங்க. ஸோ நான் என்னுடைய மாணவர்கள் அனைவரையும் ஒரு ஆசிரியராக்கணும்னு ஆசைப்படுறேன். நன்னூலில் பவனந்தி முனிவர் என்ன சொல்கிறாருனாக்கா, நீ வந்து ஒரு ஆசிரியரிடம் கல்வி கற்றால் அவர் கால் பங்கு புரிந்து கொள்வாய், மாணவர்களோடு கலந்துரையாடினால் அரை பங்கு புரிந்து கொள்வார். ஒரு பாடத்தை நீ மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் போது மட்டும்தான் நீ முழுவதுமாக புரிந்து கொள்கிறாய் அப்படிங்கிறாங்க. ஸோ த பெஸ்ட் லேர்னிங் மெத்தட் இஸ் டீச்சிங் தான். ஸோ அதனால் என்னுடைய மாணவர்கள் அனைவரையும் நான் ஒரு ஆசிரியர்களாக பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அதற்கான ஒரு வாய்ப்பை, முதல் மேடையை நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அதற்கான ஒரு வாய்ப்பு தான் இப்போ உங்களை தேடி வந்துட்டுருக்கு. வரக்கூடிய செப்டம்பர் 5ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் இந்த ஒரு வார காலப்பொழுதில் நம்ம டாஃப் ஐஏஎஸ் அகாடமியோட கிளைகளில் நம்முடைய டாஃபோட முன்னாள் மாணவர்கள், டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட், ஆன்லைன் பேட்ச் ஸ்டூடெண்ட், யாராக இருந்தாலும் சரி, இல்லை வெளியில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, நம்ம செமினார் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ ஒரு 15-20 நிமிஷம் கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் வந்து நாங்கள் உங்களுக்கு வந்து கொடுக்குறோம். ஸோ இதில் விருப்பம் உள்ளவங்க வந்து தாராளமாக வந்து எடுக்கலாம். ஸோ நம்ம கொடுத்துருக்க தலைப்பு வந்து நம்மளுடைய போட்டித் தேர்வு பாடத்திட்டத்தோடு தொடர்புடையதாக இருந்தால் வகுப்பை கவனிக்கிறவங்களும் ஒரு ஆர்வமாக கவனிப்பாங்க அப்படிங்கிறதுக்காக. ஸோ நம்ம என்ன தலைப்புகள்லாம் கொடுத்துருக்கோம்னா, சங்ககாலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஏதாவது இலக்கிய பகுதியை நம்ம வகுப்பு எடுக்கலாம். அப்படி இல்லைனா திருக்குறளில் பாடத்திட்டத்தில் 6 தலைப்பு கொடுத்துருக்காங்க, அதில் ஏதாவது ஒரு தலைப்பு நம்ம வகுப்பு எடுக்கலாம். இல்லைனா சுதந்திர போராட்ட வீரர்களில் நான் யாரெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அவங்கள கூட நீங்கள் என்ன செய்யலாம், வகுப்புகளாக நான் எடுக்கலாம். ஸோ இந்த வகுப்புகள் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை நம்ம மாணவர்களுக்கு நம்ம கொடுக்குறோம். ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் ஒரு 4 பேர் 5 பேருக்கு நம்ம கொடுத்தோன்னா ஒரு வாரத்தில் ஒரு 30 ஆசிரியர்கள், அதாவது அந்த பிளாட்ஃபார்ம் கொடுக்கணும், அது எல்லாருக்கும் கிடைக்காது. யார் ஒருத்தர் வந்து அவங்களுக்கே தெரியாது அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய திறமை என்ன அப்படிங்கிறது தெரியாது. நம்ம சான்ஸ் கொடுக்கணும் இல்லையா, எங்கள் வாய்ப்பும் வழிகாட்டுதலும் கொடுத்தா தாங்க ஒருத்தர் எந்த அளவுக்கு பிரமாதமான ஆளுன்னு தெரியும். ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அவங்க எப்படி வந்து ஜொலிக்க முடியும் இல்லையா? அதனால் நாம் வந்து வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கணும் மட்டும் இல்லாமல் வழிகாட்டவும் செஞ்சு உங்களை ஒரு ஆசிரியர்களாக்கணுங்கிறது என்னோடய ஆசை. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த கிளாஸஸ் எடுக்கும்போது அதை வீடியோ ரெக்கார்ட் பண்ணி, ஸோ அதை வந்து நம்ம வந்து டாப் ஸ்டடி சர்க்கிள் அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அந்த சேனலில் நம்முடைய மாணவர்களுடைய பங்களிப்பை ஃபுல்லாக அங்கீகாரம் கொடுக்குற விதமாக, பாராட்டும் விதமாக நம்ம டாப் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த எல்லாருமே டாப் தான், நம்ம என்றைக்குமே நம்முடைய ஒர்க்குன்றது நம்ம சமுதாயத்துக்காக இருக்கணும், நமக்கு மட்டும் இருக்கக்கூடாது. பட் இருந்தாலும் ஏதோ ஒரு புள்ளியில் நம்ம இணையணும் இல்லை, அந்த இணையக்கூடிய புள்ளி தான் டாப், வேற ஒன்றுமே இல்லை. ஸோ அதனால் எனக்கு பிரித்து பார்க்கலாம் தெரியாது. ஸோ விருப்பமுள்ள அந்த கிளாஸ் எடுக்கக்கூடிய அந்த மாணவர்களுடைய வீடியோஸ் வந்து, ஸோ பெஸ்ட் வீடியோவும் முக்கியமான வீடியோஸும் நாம் வந்து என்ன செய்ய போகிறோம், நம்ம டாப் ஸ்டடி சர்க்கிள் அப்படிங்கிற யூடியூப்பில் போட போகிறோம். ஸோ நீங்கள் டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலோ, ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலோ, தயவு செஞ்சு நீங்கள் இன்ஸ்டியூட்டுக்கு திருப்பி வாங்க. வரக்கூடிய செப்டம்பர் 5ஆம் தேதி நாம் இது ஒரு திருவிழாவாக கொண்டாட போகிறோம். வர செப்டம்பர் 11ஆம் தேதி மகாகவி பாரதியாருடைய நினைவு தினம் வருது இல்லையா, அது வரைக்குமே ஸோ பாரதியாருடைய நினைவு நாளையும் நாம் வந்து என்ன செய்யப்போகிறோம், அதை அனுசரித்து அன்று நினைவு நாளில் அவர் கூறிய அந்த சொன்னார் இல்லையா, அவருடைய ஒவ்வொரு மனதில் உறுதி வேண்டும் அப்படின்னு சொன்னார், வாக்கினிலே இனிமை வேண்டும் சொன்ன அந்த மகாகவி பாரதியார், நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாயேன்னு கேட்டார் இல்லையா, நான் வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே, இந்த மாநிலம் பயனுற வாழணும் அப்படின்னு நமக்கு சொல்லிக் கொடுத்த அந்த பாரதியாருடைய நினைவு நாளை போற்றும் விதமாக அவருடைய கொள்கைகளை நாம் என்ன செய்யணும், மாணவர்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக அந்த தேதியிலையும் நாம் இதை ஒரு திருவிழாவாக பெருவிழாவாக எடுத்து நம்ம செய்ய போகிறோம். அதனால் நம்மளுடைய மாணவர்கள் அனைவரும் ஆர்வத்தோடு உங்கள் பேரை கொடுத்து இந்த ஏதோ ஒரு டாபிக் ஒரு 15-10 நிமிஷம் எடுத்தால் கூட, 20 நிமிஷம் எடுத்தால் கூட போதும், ரொம்ப அதிகமாக எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை போர்டில் நீங்கள் எழுதி எடுக்கலாம், இல்லை நோட்ஸ் முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்து எடுக்கணும் எடுக்கலாம். உங்களுக்கான பிளாட்ஃபார்ம் நான் கொடுக்குறேன், 1 ஹவர் நம்ம எல்லா இன்ஸ்டியூஷன்லேயும் நான் கொடுக்க சொல்லியிருக்கேன். முக்கியமாக செப்டம்பர் 5ஆம் தேதி வரக்கூடிய ஆசிரியர் தினத்தன்னைக்கு நம்ம ஆசிரியர்கள் எல்லாரையுமே வந்து
நிச்சயமாக நம்ம ஆசிரியர்களை நினச்சி பார்க்கணுங்க. நம்ம ஆசிரியர்களை நாம் இன்றைக்கி இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கோம்னா அதுக்கு நம்முடைய ஆசிரியர்கள் தான் காரணமாக இருக்க முடியும். அதாவது என்னை விட உயர்ந்துட்டான் அப்படின்னு பொறாமப்படாத ஒரே ஒரு ஜீவன் யாராக இருக்க முடியும் அப்படின்னு சொன்னால் அது ஆசிரியராக தான் இருக்க முடியும். ஸோ அம்மாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் நம்ம ஆசிரியரை நினச்சி பார்க்கணும். அதான் மாதா பிதா குரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. குருவை வணங்க கூசி நிற்காதே அப்படின்றாரு. ஸோ இன்றைக்கி ஆசிரியரை வந்து மனசில் வச்சு போற்றாதனுடைய விளைவு தான் இன்றைக்கி சமூகத்தில் குற்றங்கள் வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்தாக இருக்குது. உண்மையும் அதுதான். ஆசிரியரிடம் அடி வாங்காதவன் தான் இன்றைக்கி காவல்துறையிட்ட அடி வாங்குகிறான். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரே வடிவத்தில் ஒரு நண்பனையோ ஒரு வழிகாட்டியவோ ஒரு பெற்றோரையோ ஒரு இறைவனையோ நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அது நிச்சயமாக அது ஆசிரியராக மட்டும்தான் இருக்க முடியும். என்னை பல ஆசிரியர்கள் செதுக்கி இருக்கிறார்கள். நான் இன்று பல ஆசிரியர்களை வந்து உருவாக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஸோ அப்படிப்பட்ட இந்த ஒரு ஆசிரியர் பணி அப்படிங்கிறது ஒரு சிறப்பான பணி. ஸோ அதுக்காக நான் உங்களை எல்லாம் அழைக்கக்கூடிய ஆசான் திருவிழா ஆசான் ஃபெஸ்டிவலுக்கு நீங்கள் எல்லோரும் வாங்க. ஸோ அந்த ஃபெஸ்டிவல் பற்றி டீட்டெயில் தான் இது. ஸோ இதை பற்றி இன்னும் கொஞ்சம் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ மாணவர்களுக்கு ஆசிரியர் தினத்தில் ஆசிரியராகக்கூடிய ஒரு பெரு வாய்ப்பு. ஸோ ஒன் வீக் நடக்குது. அதில் முக்கியமாக செப்டம்பர் 5 அதோடைய தொடக்க விழா இருக்குது. ஸோ நீங்கள் வகுப்புகள் எடுக்க நீங்கள் தயாராக வந்துடுங்க. அது மட்டும் இல்லாமல் ஸோ என்னுடைய குரூப் 1 டெஸ்ட் பேட்ச் குரூப் 1 இருக்கிட்டத்தில் ஒரு 3000 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க டெஸ்ட் பேட்சில். ஸோ லீடர்ஸ் பேட்ச் இருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸையும் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஆளுக்கு குரூப் 1 சிலபஸை ஸ்பிளிட் பண்ணி எல்லாரையும் செமினார் எடுக்க வச்சு ஸோ அவங்களுக்கான ஒரு பிளாட்ஃபார்மும் நான் ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம் ஆன்லைனில் அப்படின்னு இருக்கேன். ஸோ அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டையும் நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள் சிலபஸ் என்னென்னு. ஸோ தமிழ் இலக்கியத்தில் சங்ககாலம் முதல் இந்த காலம் வரை எவ்வளவோ இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு டாபிக் எடுக்கலாம், பிள்ளைத்தமிழோ ஏதோ ஒரு டாபிக் நீங்கள் எடுக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் 15-20 நிமிஷத்துக்குள்ளே எடுக்கணும். ஸோ அதே போல் திருக்குறளில் 6 தலைப்புகள் இருக்குது, உங்களுக்கு தெரியும். சங்க திருக்குறளில் வந்து திருக்குறள் அன்றாட வாழ்வில் திருக்குறள், திருக்குறள் வந்து ஒரு மதச்சார்பற்ற தனித்தன்மையுள்ள இலக்கியம், இப்படி வந்து TNPSC பாடத்திட்டத்தில் 6 தலைப்பு கொடுத்துருக்காங்க. எல்லாமே அற்புதமான தலைப்புகள். அதில் தாராளமாக நீங்கள் ஒரு வகுப்பு எடுக்கலாம். ஸோ அடுத்து சுதந்திர போராட்ட வீரர்கள் இவங்களை பற்றி டீட்டெயில்டு பார்க்கணும்னா இதில் பாருங்கள். திருக்குறளை பற்றி 6 தலைப்புகள் நான் இந்த PDFல கொடுத்துருக்கேன். ஸோ அதே போல் சுதந்திர போராட்ட தலைவர்கள் சிலபஸில் யார் கொடுத்துருக்காங்களோ அவங்கள நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். டாக்டர் அம்பேத்கர், பகத்சிங், பாரதியார், வஉசி, ஜவஹர்லால் நேரு, காமராஜர், காந்தி, ஆசாத், தந்தை பெரியார், ராஜாஜி, சுபாஷ் சந்திர போஸ், ரவீந்திரநாத் தாகூர். இது தவிர நீங்கள் ஏதாவது சுதந்திர போராட்ட தலைவர்கள் நீங்கள் எடுக்கிறதா இருந்து விரும்பினா கூட நீங்கள் எடுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ இதில் ஏதாவது ஒரு தலைப்பை நீங்கள் வந்து தயார் 20 நிமிடங்களுக்குள்ளே வகுப்பு எடுக்க தயார் செஞ்சுக்கோங்க. ஸோ 20 நிமிடம் அப்படிங்கிறது அதிகம், ஒரு 10-15 நிமிடம் கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் வந்து நான் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 1000 மாணவர்களை, அதாவது கற்றவரிடம் கற்பதை விட கற்றுக்கொண்டிருப்பவரிடம் கற்பது சிறப்பானது. ஏன்னா கற்றுக்கொண்டிருப்பவர் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுவார், நிறைய டேட்டாவை கலெக்ட் பண்ணிட்டு வந்து. ஆல்ரெடி டீச்சிங் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து ஈஸியாக படிச்சுட்டு வந்து சொல்லிக் கொடுத்துடலாம். தன்னுடைய அந்த கற்பித்தல் வல்லமையில் ப்ரிப்பரேஷனை குறைவாக படிச்சுட்டு வந்து சொல்லிக் கொடுத்துருவாங்க. பட் மாணவர்களை வந்து நம்ம ஒரு செமினார் எடுக்க சொல்லும்போது ஃபஸ்ட் டைமாக மேடை ஏற்றும் போது நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணி நிறைய கொடுக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ எனக்கு அதில் வந்து அபரிதமான நம்பிக்கை உண்டு. அதனால தான் என்னுடைய மாணவர்கள் எல்லாரையும் நான் வந்து ஆசிரியராக அழைக்கிறேன். வாங்க, இந்த பிளாட்ஃபார்மை எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கான ஒரு பாதையை ஏற்படுத்தி கொடுக்கறது ஒரு நல்ல ஆசிரியர் என்பவர் நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டும். அவர் மாணவர்களுக்கு வந்து தன்னை மெழுகு போல் உருக்கி இந்த உலகை ஒளிபர செஞ்சு அவங்களுக்கு ஒரு விளக்காக திகழ வேண்டும் இல்லையா? அதுக்கான ஒரு இது விஷயத்தை தான் நான் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட டாப் மாணவர்கள் டாப் எல்லா அனைவருமே ஸோ இந்த பார்ட்டிசிபேஷனில் கலந்துக்கலாம். உங்கள் பேரை அந்த நியரஸ்ட் பிரான்ச் அந்த கிளைகளில் கொடுங்க. நீங்கள் இதில் கட்டாயம் வகுப்பு எடுக்கணும். இதில் மிகச்சிறந்த வகுப்பு எடுக்கிறவங்கள நம்ம யூடியூப்பில் அவங்களுடைய வீடியோஸை வந்து நம்ம வந்து தாராளமாக வந்து அப்லோட் பண்ணலாம். ஸோ அதே போல் அவங்களுக்கு பரிசுகளும் வழங்கப்படும், அவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டும். ஸோ இந்த மாதிரி அவங்க டீச்சிங் எடுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட்ஸும் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இந்த வாய்ப்புகளை இந்த பொன்னான வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்திக்கணும். ஸோ மேதகு முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுடைய பிறந்தநாள் தான் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த வாய்ப்பை எல்லாரும் முறையாக பயன்படுத்திக்கிட்டு ஸோ உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்று வெற்றி மேல் வெற்றி பெற்று விருது பெற்று பெருமை பெற்று மேதைகளெல்லாம் வாழ்த்தும்படி ஆசிரியர்களெல்லாம் இவன் என்னுடைய மாணவன் என்று மார்தட்டி சொல்லும்படி நீங்கள் வாழ்க்கையில் வாழ்ந்து பல விஷயங்களை சாதிக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.